ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல். இந்த வீடியோவில் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய முடியாத கதை என்கிற ஒரு சிறு கதையை கேட்கலாம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள் போகலாம். தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம், இது எதில் வருகிறது? சண்முகத்துக்கு அப்போது நினைவுக்கு வரவில்லை. அவன் கண்ணெதிரே அவன் எழுதிய 700 பக்க நாவல் அக்னிக்கு உணவாவதை அவன் பார்த்து கொண்டு நின்றான். அவனே எரித்து கொண்டு இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதோ அங்கே எரியும் ஒவ்வொரு எழுத்தும் அவன் உதிரத்தில் பிறந்தது, அவனுக்கே சொந்தமானது, அவனுக்கே மட்டும் புரியக்கூடிய புனிதமான அந்தரங்கம். இலக்கிய உலகம் அவன் எழுத்தை புரிந்து கொள்ள மறுக்கின்றது. அதனால் அவன் தன்னுடைய மாபெரும் படைப்பை எரிதழலுக்கு அர்ப்பணித்து விட்டான். தலைப்பு நன்றாக இருக்கிறது, இதை வைத்து கொண்டு வேறு ஒரு நாவல் எழுதித்தாருங்களே என்கிறான் ஒருவன். இன்னொருவன் இதை 8 பக்கங்களில் ஒரு சிறு கதையாக்கி தர முடியுமா என்று கேட்கிறான். எல்லாவற்றையும் விட தன்னை ஒரு விமர்சகனாக பாவித்து கொண்டவன் சொன்னதுதான் தான் எழுதியதை எரிக்க தூண்டியது. நல்ல எழுத்து ஜவ்வு மிட்டாய் மாதிரி மெல்வதற்கு சுலபமாக இருக்க வேண்டும். கூழாங்கற்களாக இருந்தால் யாரால் மெல்ல முடியும் என்றான் அவன். எரிகிற ஜுவாலையில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவன் எழுதிய எழுத்துக்கள் புகைப்புகையாக வெளிவந்தன. பிறகு வட்ட வடிவமான வளையங்களாக, என்ன அழகான வளையங்கள்! அவன் கட்டிலில் போய் சாய்ந்து கொண்டான். திடீரென்று ஒரு விவரிக்க இயலாத சோகம் அவனை ஆட்கொண்டது. அவன் ஒரு தோல்வியா? இந்த கேள்வி விஸ்வரூபம் எடுத்து அவன் முன் நின்றது. எது வெற்றி, எது தோல்வி? அனைத்து பக்கங்களும் எரிந்து ஓய்ந்தன. அவன் அதன் அருகில் சென்று அந்த சாம்பலை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. இந்த சாம்பலை பொட்டலமாக கட்டி அந்த விமர்சகனுக்கு அனுப்பி வைக்கலாமா? இது என் நாவலின் எளிய மறுவடிவம். ஜவ்வு மிட்டாய் மாதிரி இல்லாவிட்டாலும் இப்போது இந்த வடிவில் மெல்வது கடினமில்லை என்ற குறிப்புடன். இந்த வாசக உலகம் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை எனக்குள் ஏன் எழுகின்றது என்ற கேள்வி அவனுக்குள்ளும் எழுந்தது. அவன் எழுதுவது அவனுக்கு புரிகின்றது. இதுதானே சுய உருவ வேட்டையின் எல்லைகள். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் 700 பக்கங்களை தீயில் இட்டான்? யாரை பழிவாங்க வேண்டுமென்று? தன்னையேதான். திடீரென்று அவனுக்கு அழுகை வந்தது. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடன்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி. அவனுக்கு வாசிப்பவர்களை ஈர்க்கும்படி எழுத வரவில்லை என்கின்றார்கள். அந்த விமர்சகன் சொல்வது உண்மையாக இருக்கலாம். அற்புதமான அழகு மாளிகை அவன் மனக்கண் முன் நிற்கின்றது. ஆனால் அதை திறந்து மற்றவர்களுக்கு காட்ட சாவி அவனிடம் இல்லை. அவனுக்கு எழுத வரவில்லை என்று யார் சொன்னார்கள்? அவனுக்கு பிடித்திருக்கின்றது. அவன் அவனுக்காகத்தான் எழுதுகின்றான். அப்படியானால் பிரசுரமாக வேண்டுமென்று ஏன் இந்த அறிப்பு? எழுதி எழுதி எரித்து தன்னையே அழைத்து கொண்டு அவன் எழுதுகின்றான். தினம் ஒரு தற்கொலை. இலக்கியம் படிப்பதே ஒரு தற்கொலைதான். படித்து முடித்த பிறகு எஞ்சியிருப்பது என்ன? முடிந்துவிட்டதே என்ற வரையறுத்து சொல்ல முடியாத ஏக்கம். அப்போது அரைக்கதவை தட்டும் சத்தம் அவனுக்கு துல்லியமாக கேட்டது. கனவு உலகத்தில் இருந்த அவனுக்கு அது 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒலிப்பது போல் இருந்தது. ஓசை இப்போது பலமாக கேட்டது. 1000 மைல்கள் தூரம் குறைந்து கொண்டே வந்து யதார்த்த உலகில் நான் நீ உறவை நிச்சயப்படுத்துவதாக மிகவும் உரக்க கேட்டது. கதவை திறந்தான். அவன் மனைவி கோகிலாதான் என்று கொண்டிருந்தாள். அவள் பார்வை அரைவோரத்தில் குவிந்திருந்த சாம்பலின் மீது விழுந்தது. என்ன அது என்று கேட்டாள் கோகிலா. நான் என்றான் சண்முகம். நானா? ஆமாம், நான் தான் எரிஞ்சு சாம்பலாயிட்டேன். அவள் அவனை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்களே அந்த நாவலா? அவளுக்கு தெரிந்திருக்கின்றது. தீண்டுவதற்கென்றே கேட்கின்றாள். அவன் பதில் கூறவில்லை. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். மேஜையில் இருந்த ஒரு தாளில் அவள் நிதானமாக சென்று அந்த சாம்பலை ஒரு குவியலாக அள்ளி போட்டாள். இனிமேல் நீங்கள் எழுத போகிறது இல்லையா? அவள் கேட்டபோது குரலில் ஒரு நம்பிக்கை துணிப்பது போல் இருந்தது. உனக்கு சந்தோஷந்தானே? அவள் அந்த குவியலை மேஜையின் மீது வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தாள். எனக்கு என்ன சந்தோஷம், உங்களுக்கே தெரியணும். கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, 2 பசங்களையும் பெற்றுக்கிட்டீங்க. அவங்களும் உங்கள் படைப்புகள் தானே? அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிங்களா? எங்கள் வீட்டுக்காரர் அற்புதமான கதாசிரியர்னு சொன்னால் எந்த மலையக்காரரும் லட்சியம் பண்ண மாட்டார். சரிதாம்மா, 2 பாக்கி வச்சிருக்கீங்க, அதை கொடுத்துட்டு இந்த மாதம் சாமான் வாங்கிக்கிறீங்களா? இப்போ குழம்புக்கு மசாலா பொடி இல்லை, வாங்கிட்டு வாங்க என்றாள். மசாலா பொடி இல்லாமல் செய்யி, உப்பு சப்பு இல்லாமல் எனக்கு குழம்பு செய்ய தெரியாது.
நீங்கள் உங்கள் கதையில் மசாலா போடுறதில்ல, அதான் ஒரு பப்ளிஷரும் உங்கள் கதையை போட மாட்டேங்கிறான். உங்கள் ஃப்ரெண்டு சுகுமாரனை போய் பாருங்கள், வரிக்கு வரி மசாலா, அதான் அவர் எழுத்துக்கு அவ்வளவு டிமாண்டு. மை காட், நீயும் லிட்ரரி கிரெடிட் ஆகிட்டியோ? நான் கதை எழுதுறதையே விட்டுட வேண்டியது தான். குட் நியூஸ், பிழைக்க வழியை பாருங்கள். கல்யாணம் ஆன 10 வருஷத்தில் 2 குழந்தைங்க, 6 உத்தியோகம், 3 மாசமாக வேலையும் இல்லை. யாரும் பப்ளிஷ் செய்ய மாட்டேங்கிறானா? எதுக்காக வெட்டியாக எழுதணும்? நான் உனக்காகவோ யாரோ என்னை படிக்க போகிறாங்கனோ எழுதலை, எனக்காக எழுதுறேன். இது சுய உருவ வேட்டை, ஏன் அடையாளம் என்றான் சண்முகம் சிறிது கோபத்துடன். இதோ இருக்கு உங்க அடையாளம் என்று சாம்பல் பொட்டலத்தை காட்டிவிட்டு சொன்னான். இது சமைக்க அடுப்பு மூட்டை கூட உதவாது. நம்ம வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு பதிலாக கதை கதையாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க. அண்ணா சாலையில் ஒரு கம்பெனியில் ஸ்டோர் கிளர்க்காக வேலை காலியாக இருக்காமா? சுந்தர மாமாவுக்கு தெரிஞ்சவர் தான் மேனேஜரா. நீங்கள் அவரை போய் பாருங்கள், சுந்தர மாமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ருக்காரு. ஸ்டோர் கிளர்க்கா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? 10 வருஷத்தில் 8 உத்தியோகம் பார்த்தவங்களுக்கு வேறு என்ன வேலை கிடைக்கும்? எத்தனை நாளைக்கு தான் வேலை இல்லாமல் குப்பை கொட்ட முடியும்? இப்போ நீங்கள் போகலைன்னா நான் தான் வேலைக்கு போகணும். நீங்கள் கதை எழுதி எழுதி எரிச்சுக்கிட்டே இருங்க என்று சற்று குரல் உயர்த்தினாள். சரி சரி, நான் போகிறேன், கத்தாத. அவனுக்கு வேறு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏதாவது பேசினால் இன்னும் பெரிய சண்டையாகிவிடும். அடுத்த நாள் குறித்த நேரத்தில் அண்ணா சாலையில் இருந்த அந்த அலுவலகத்துக்கு சென்றான். ரிசப்ஷன் பெண் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருந்தாள். தொலைபேசியில் உதட்டளவு ஆங்கிலத்தில் நேர்த்தியாக பேசி கொண்டிருந்தாள். இயந்திரகதியில் முகத்தில் தோன்றிய புன்னகையுடன் அவனை உட்காரும்படி சவிஞ்சை செய்தாள். முகத்து புன்னகை வந்த வேகத்தில் மறைந்தது. சிறிது நேரம் கழித்து, முதல் மாடி 3வது அறை, செக்ரட்டரியை போய் பாருங்க, அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார் என்றாள் ஜீன்ஸ். அலுவலகத்தின் துப்புரவு அவனை அச்சுறுத்தியது. அவன் 3வது அறைக்கு சென்று அங்கு உட்கார்ந்திருந்த மற்றொரு இளம்பெண்ணிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஓ எஸ், என்னுடன் வாருங்கள் என்று அவளை தொடர்ந்தான். பெரிய அறை, பளபளப்பான மேஜை. மிஸ்டர் கல்யாணராமனுக்கு அவன் வயதுதான் இருக்கும். கழுத்தில் சங்கிலி மின்னுவது தெரிந்ததே தவிர கழுத்து தெரியவில்லை. அவ்வளவு வளப்பான சரீரம், அதற்கேற்ற உயரம். அவனை உட்காரும்படி கையமர்த்தினான் கல்யாணராமன். சண்முகமும் உட்கார்ந்தான். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் உங்களுக்கு என்றான் அவன். என் மனைவி, என் மாமா. உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்புறம் கொடுங்க. நீங்கள் எம்ஏ லிட்ரேச்சர்னு மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம்? ஆமாம். ப்ரொஃபஸராக போயிருக்கலாமே, அவன் பதில் சொல்லவில்லை. இந்த வேலை பெரிய வேலையில்லை உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு, அதுக்காக சொன்னேன். அவன் தொடர்ந்து பேசாமல் இருந்தான். நீங்கள் ரைட்டர்னு சொன்னார் மிஸ்டர் சுந்தரம், எதில் எழுதுறீங்க? எதுலேயும் இல்லை. அப்படின்னா நான் இங்கே கிளர்க்கு வேலைக்கு வந்திருக்கேன். ரைட்டராக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை அந்த காலத்தில் கிளர்க்குக்கும் ரைட்டர்னு தான் பேர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் கல்கத்தாவில் இருக்கிற செக்ரட்டரிக்கும் அதனால்தான் ரைட்டர்ஸ் பில்டிங்னு பேர். அந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்களா? கல்யாணராமன் அவனை ஏற இறங்க பார்த்தான். எனக்கும் கொஞ்சம் லிட்ரேச்சரில் ஈடுபாடு உண்டு, அதனால் கேட்டேன் என்றான் கல்யாணம். ரியலி, ஐ எம் சாரி. நான் சீரியஸாக எழுதுனதுனால இதுவரைக்கும் எதுவும் பப்ளிஷ் ஆகலை. நான் தமிழில் எழுதுகிறேன். ஐசி, நான் தமிழில் அதிகம் படித்ததில்லை. என் ஒய்ஃப் தமிழ் நிறைய படிப்பான். உங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அவள் ஒருவேளை படிக்கலாம். எனக்கு தமிழ் படிக்கணும்னு தான் ஆசை. எங்கே டைம் இருக்குது? நீங்கள் எந்த மாதிரி நாவல் எழுதுவீங்க? ஆர்ட் நாவல். சிற்பங்களை பற்றியா? நாங்கள் ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் செய்கிறோம். உங்களுக்கு ஆர்ட்டை பற்றியெல்லாம் தெரியுங்கிறது எங்களுக்கும் ஒரு போனஸ். இல்லை, ஆர்ட் நாவலுங்கிறது ஒரு வகை, அதுக்கும் சிற்பங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹென்றி ஜேம்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஹூ, படிச்சிருப்பேன். நீங்கள் எழுதின நாவலையும் கொடுங்க, படித்து பார்க்குறேன். பைதவே, இப்போது ஸ்டாக் டேக்கிங் செக்ஷனில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். உங்கள் மாமா மிஸ்டர் சுந்தரம் ஒரு நல்ல மனுஷன். ஏன், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒண்டர்ஃபுல் மேன். அவருக்காக தான் நான் ப்ரொசீஜர் ஒன்றும் பார்க்காம உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். புரிஞ்சுதா? நீங்கள் அடிக்கடி வேலையை விட்டுருவீங்கன்னு சுந்தரம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். இங்கேயே பொறுமையாக வேலை செஞ்சீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன ப்ரமோஷன் என்றான் சண்முகம். ஹெட்லர்க்காகலாம், ஆனால் ஒன்றும் ஆஃபீஸில் கதை எழுதக்கூடாது. ஸ்டாக் டேக்கிங்னா என்ன? கல்யாணம் மணியை எழுத்தினான். ஒரு பணியால் வந்தான். இவரை ஜனார்த்தன் கிட்டே கூட்டிகிட்டு போ. மிஸ்டர் சண்முகம், ஜனார்த்தன் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார். ஸ்டாக் டேக்கிங் வேலையில் மூழ்கிட்டிங்கன்னா அதுலேயே ஆழ்ந்துடுவீங்க, கதை எழுதுறதெல்லாம் மறந்துடுவீங்க. இட் இஸ் எ குட் ரெமெடி ஃபார் சச் இல்னஸ் என்று உரக்க சிரித்தான் கல்யாணம். சண்முகத்துக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. ஆனால் வீட்டில் அடுப்பு எரிந்தாக வேண்டுமே. கீழே பேஸ்மெண்ட்டில் ஜனார்த்தன் அலுவலகம் இருந்தது. பெயருக்கு பொருத்தமான தலைமுடியும் ஒரு நீண்ட வெண்தாடியுமாக இருந்தார் ஜனார்த்தன். அவர் வயதை நிர்ணயித்து சொல்ல முடியாது போல் தோன்றியது. 50 இருக்கலாம், 100 இருக்கலாம். என் பேர் சண்முகம், உங்கள் செக்ஷனில் வேலைக்கு சேரப்போகிறேன். மிஸ்டர் கல்யாணராமன் உங்ககிட்ட அனுப்பினார் என்றார் சண்முகம். முதல்ல பாஸ்னு சொல்ல பழகிக்கோங்க என்றார் ஜனார்த்தன். ஐ எம் சாரி பாஸ், ஸ்டாக் டேக்கிங் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை.
உங்களை விட இன்னும் சின்னவனாக இந்த வேலைக்கு வந்தேன். இன்னும் ஸ்டாக் டேக்கிங் எடுத்துட்ருக்கேன். நான் போயிடுவேன். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வருவான். ஸ்டாக் டேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும் என்று அவர் உரக்க வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிப்பு ஓயவே இல்லை. சண்முகத்துக்கு அவரை பார்க்க பயமாக இருந்தது. அவனுக்கும் நீண்ட ஒரு வெண்தாடி வளர்ந்து விட்டார்போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டது. இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது. நன்றி.